இங்க ஜப்பான்ல சுத்தி எங்க பார்த்தாலும் ஹைடெக்கான பில்டிங்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு. அண்ட் இந்த பில்டிங் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூ நின்றுட்டு இருந்துச்சு. என்னதாங்க விஷயம் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான செயின் பேக்கரி ஸ்டோர், ட்ரஃபல் பேக்கரி அப்படின்ட்டு. பில்டிங்கை ரோட்ல கிராஸ் பண்ணி போகும்போதே வாசனை பிடிச்சி இழுக்குது, சரின்ட்டு நாங்களும் கியூல நின்னாச்சு. க்ரோசன் சாப்பிட இத்தாலிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஜப்பான்ல நிறைய கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரோசன் வந்து கிடைக்கும். சுடு சுட க்ரோசன் வந்து வச்சிருந்தாங்க, நிறைய பன் பிரெட் அதெல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு பில்லிங் போட்டுட்டு வெளியில வந்ததுமே சுட சுட க்ரோசன் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன், செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரஃபிள்ஸ் பேக்கரி வந்து இங்க மட்டும் இல்ல, இதோட நிறைய பிரான்ச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த பேக்கரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல இதோட பிரான்ச் எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இது போல புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்க லிவ் வித் மீ ஜப்பான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.